சத்துச்சத்துன்றதுனால நோ நான்வெஜ் இன்னைக்கு வெஜ் தான் ஸ்பெஷல். ஸோ என்னன்னா வந்துட்டு பன்னீர் பிரியாணி தான் ஸ்பெஷல். பார்க்கலாமா, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இன்னைக்கு நான் பாசுமதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். அந்த செஞ்சனே காமி, கொஞ்சம் லைட்டாக நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயிலும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் 2 கிளாஸ் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். புது 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 ரைஸ் டெய்லி போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதையும் போட்டுடலாம். ஆனியன் இது எடுத்துருக்கேன். காசினி செய்கிறாலாமா இன்னொரு நாள் நீ பிரியாணி செய்ய. குண்டு போட்டுக்கலாம். ஈஸி தான் பன்னீர் கொழு, நாட் ரொம்ப பெரிய இது இல்லை. ப்ரோசஸ் சீக்கிரமாக செஞ்சிடலாம். கடாயில் கூட செய்யலாம், பட் நான் 2 கிளாஸ் போட்டதுனால குக்கரில் தாளிச்சிடலாம். நம்ம டமேட்டோ போட்டது லைட்டாக ட்ராப் ஆகும், கழுப்பு போட்டுக்க சீக்கிரமாக குக் ஆகல. சே மஞ்சள் தூள், சில்லி பவுடர், தனியா தூள், தனியா வச்சிருக்கேன். கரம் மசாலா அன்னைக்கு பிரியாணி மசாலா சூப்பராக இருக்குது. சக்தி பிரியாணி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்ச்சும் நல்லா தான் இருக்குது, ரெண்டுமே நல்லா. நம்ம இதில் கொஞ்சம் கர்டு லெமன் ஆட் பண்ணேன், ஹாஃப் லெமன். இந்த பிரியாணினாவே லெமன் தயிர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்டு சசி ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் வாஷ் பண்ணிட்டு. சரி, 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஸோ நம்ம இதை கொஞ்சம் ஊற வைக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கை 2 கிளாஸ் போட்டால் 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா வந்துட்டு பாசுமதி ரைஸ் இல்லையா, கொலோ கொலோன்னு ஆகிடும். ஸோ நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஐயோ, 1.5 கிளாஸ் சொன்னீங்க, 1:1. ஸோ இன்னும் கையெடு டோட்டல் 3 கிளாஸ் ஊற்றினா போதும் தண்ணி. ஓகே, 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸு. ஓகே, கரெக்டு தான், அவ்வளோதான் நான் சாப்பிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். நல்லா கொதிக்குது. என்னமோ உங்க வீடியோ அடிச்சாலும் படாத பாடு. ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ சிங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு உடஞ்சிடும். ரொம்ப கலக்கி விடக்கூடாது. ஓகே, உப்பெல்லாம் பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜை திறக்காத சொல்கிறேன், என்ன லப்பர் மாதிரி ஒட்டிங்கிற வைங்க வந்துரு. பாருங்க, பன்னீர் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. எங்க பாதியால் அட்டமாக திருப்பு, ஆ கட் பண்ணு. ஆ, அவ்வளோ இல்லை, பெருசு வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உருப்படியே எதனா பண்ணு. இன்றைக்கே பண்ணிடுவியா? பார்த்து பார்த்து வலிக்கும். ஏய், அவ்வளோ பெருசாண்ணா. என்னடா இருக்கு ஃப்ரிட்ஜில், பின்ன என்னத்துக்கு அப்படி பண்ணுறேன் சஞ்சோ? இரு, மேமுக்கு சொல்கிற, ஃபோன் பண்ணுறேன். நாளைக்கு எடுத்துறியா? இப்போ வந்துட்டு பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறாங்க. ஓகே, சுத்திர ஊத்து தன் எண்ணெயை. அப்போது புது புது சுத்துற ஊத்து அப்போது அதே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ.
கலக்கி விடுதுல லைட்டா டர்மரிக் போடு லைட்டா லைட்டா சுத்தூரம் போடு இல்லைன்னா வச்சுக்கோ அப்படியே இருக்கோ சில்லி பவுடர் போடு இன்னும் லைட்டை போடு இன்னும் சுத்தூர ஸ்ப்ரெட் பண்ணி போடு கரம் மசாலா கொஞ்சம் போடு கரம் மசாலா போட்டியா லைட்டா கலக்கு ஃப்ரை பண்ணு க்ளீனாக ஃப்ரை பண்ணு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகணும் அங்கே பாரு இது ப்ரிப்பேர் ஆயிடுச்சு போய் இது மேலே போட்டு க்ளோஸ் பண்ணணும் குக்கரை அச்சா ரோஸ்ட் ஆயிருக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா இதில் போடு ஸ்ப்ரெட் பண்ணி விடு இது மேலே ஓகே இப்போ லைட்டாக கலக்கி விட்டுருலாம் ஓகே அவ்வளோதான் ஈஸி லாஸ்ட் ப்ரோசஸ் இருக்குது நான் பன்னீர் வந்துட்டு சால்ட் போடலன்னா கொஞ்சம் சால்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கிறதுனால விட்டுட்டு இது வச்சுட்டு இப்போ குக்கரு கலக்கிட்டோம் இல்லையா போதும் ஜஸ்ட் இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் விசில் வரக்கூடாது சொல்லு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கர் முடிச்சிடலாம் அந்த தம்ல ஒரு ஓகே 10 மினிட்ஸ் விட்டா தம்ல வெந்துடும் லைட்டா நம்ம கலக்கி விட்டுடலாம் இதோ சூப்பராக குக்கர் இருக்கிறோம் அவ்வளோதான் ரொம்ப கலக்கக்கூடாது லைட்டாக கலக்கிட்டா ஸோ ரெடி பன்னீர் பிரியாணி பிளேட்டில் ஓகே பன்னீர் பிரியாணி ரெடி பன்னீர் பிரியாணியில் பன்னீர் தான் நிறைய இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஓகே இதுக்கு ரைட் போடு இதுக்கு வந்துட்டு ரைட்டா இன்னைக்கு சிம்பிள் இதுதான் ஸ்பெஷல் சீச்சியா சீச்சியிலடா பன்னீர் பிரியாணி சூப்பராக இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் எடுத்து கொஞ்சம் லைட்டாக பன்னீர் எடுத்து சூப்பராக இருக்கு அவசியம் சொல்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்